Exercise 9.8, question number 6. Find the area of the region bounded by y is equal to tan x and y is equal to cot x under the line x is equal to 0, x is equal to pi by 2, y is equal to 0. Given question in the pathina. So tan x and cot x. First, the x axis, y axis note panipinala. Here tan x and cot x diagram number drop on la. Limit pathina x is equal to 0, x is equal to pi by 2. So 0 and pi by 2 note panning. So pi by 2 limit kurtanale in the lower line drop on the number tan x and cot x curve number drop under coastal in the lower line drop under. இல்ல லைன் டிரா பண்ணிப்பினாலும் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் டேன் எக்ஸோட கர்வ் டிரா பண்ணலாம். டேன் எக்ஸோட கர்வ் டிரா பண்ணுற ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரிஜினில் ஆரம்பிக்கும். ஆரிஜினில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அது அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த லைன் டச் ஆகாமல் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இது ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். இது எதோட கர்வு இது ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸோட இது கர்வு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காட் எக்ஸோட கர்வ் நம்ம டிரா பண்ணோம். காட் எக்ஸோட கர்வ் எதில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பை பை டூவில் ஆரம்பிக்கும். பை பை டூவில் ஆரம்பித்து இதை அப் டு எங்கேனா அதே மாதிரி இது இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் காட் எக்ஸோட கர்வு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் அண்ட் காட் எக்ஸோட கர்வ் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரெண்டு கர்வும் மீட் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதில் இதுதான் இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ், இது ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் எக்ஸ். இந்த ரெண்டு கர்வும் மீட் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது தான். இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா பை பை ஃபோர்னு வரும். எப்படி பை பை ஃபோர் வந்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சமயம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது டேன் பை பை ஃபோர் வேல்யூ ஒன்று தான், காட் பை பை ஃபோர் வேல்யூ ஒன்று தான். அப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பை பை ஃபோர் நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பை பை ஃபோர். நெக்ஸ்ட் இதோட ஏரியா ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ 0 டு பை பை ஃபோர் வரைக்கும் ஒரு ரீஜன் அண்டு பை பை ஃபோர்லேருந்து பை பை டூ வரைக்கும் இன்னொரு ரீஜன். ஸோ இதோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 டு பை பை ஃபோர்ன்றது ஒரு ஏரியா ஏ ஒன், பை பை ஃபோர் டு பை பை டூன்றது அனதர் ஏரியா, இது ஏ டூ. இதுலேருந்து நம்ம ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஏ டு பி எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல ஃபார்முலா என்ன எப்படி என்ட்ரி பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும்போது இங்கே டிஎக்ஸ்ன்னு போட்டு இங்கே ஒய்ன்னு என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ரெண்டு ஏரியா இருக்குது. அப்போது ரெண்டு ஏரியா இருக்கும்போது இது தனித்தனியாக என்ட்ரி பண்ண போகிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிமிட் ஆகுதுங்க 0 டு பை பை ஃபோர். ஸோ இன்டெகிரல் 0 டு பை பை ஃபோர். 0 டு பை பை ஃபோரில் எந்த கர்வ் ஃபஸ்ட்டு இதில் எதுக்கு பாருங்கள். ஸோ 0 டு பை பை ஃபோரில் இது எந்த கர்வு இது ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸோட கர்வ் தான். அப்போது ஒய் என்றதில் என்ன பண்ணலாம்? தெரியல டேன் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள், டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் இன்டெகிரல் பை பை ஃபோர் டு பை பை டூ. ஸோ லோயர் வந்து பை பை ஃபோர், அப்பர் வந்து பை பை டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள கர்வ் பார்த்திங்கன்னா எது காட் எக்ஸ், தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஒய்க்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ணுங்கள்? இதில் காட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை இன்டெரி பண்ணுறப்போ இந்த சம்மோனாச்சும் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் சம்மு தான். இன்டெகிரல் ஆஃப் டி டேன் எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து லாக் சீக்கண்ட் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ இன்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட லிமிட் ஆகுது 0 டு பை பை ஃபோர், இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸ் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் சைன் எக்ஸ்ன்னு வரும். அண்டு இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா பை பை ஃபோர் டு பை பை டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இந்த சம்மோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது தான் சீக்கண்ட் எக்ஸு. சீக்கண்ட் எக்ஸில் ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் என்ன கிடைக்கும்? 1 by cos x கிடைக்கும். ஏதை என்ட்ரி பண்ணுறோம் இங்கே வேல்யூ நம்ம கண்டுபிடித்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லாக் அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு லிமிட் வந்து பை பை ஃபோர், சீக்கண்ட் பை பை ஃபோர் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இந்த இதில் சீக்கண்ட் பை பை ஃபோர் இப்போ என்ட்ரி பண்ணுறப்ப என்ன ஆகிடும்? 1 by cos π/4 வரும். காஸ் பை பை ஃபோர் இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 by √2 வருமா? இந்த ரூட் டூ மேலே வந்துருமா? அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் பை பை ஃபோர் வேல்யூ வந்து ரூட் டூன்னு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து சீக்கண்ட் பை பை ஃபோர் இஸ் ரூட் டூ. அப்போ என்ன கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக? இது லாக் ரூட் டூன்னு வந்துடும். ஸோ அப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மைனஸ் அடுத்தது எக்ஸுக்கு வந்து 0 அப்ளை பண்ணுங்கள். ஸோ சீக்கண்ட் 0, சீக்கண்ட் 0 இஸ் ஈக்குவல் டு 1 by cos 0. காஸ் 0 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல வேல்யூ நமக்கு 1 வந்துருமா? அப்போது 1 by 1 நமக்கு 1 வரும். ஸோ அப்போது சீக்கண்ட் 0 ஆன்சர் நமக்கு 1 கிடைக்குது.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா லாக் இதில் ஒன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதோட லிமிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது ப்ளஸ் இதில் வாங்க லாக் சைன் எக்ஸ் இது. ஸோ எக்ஸுக்கு அப்பர் லிமிட் வந்து பை பை டூ, அதாவது சைன் பை பை டூன்னு வருது. சைன் பை பை டூயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு வரும். அப்போ இது என்ன ஆகிடும், இது லாக் ஒன்னு வருமா. அடுத்தது மைனஸ் லோ லிமிட் அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு லோ லிமிட் வந்து பை பை ஃபோர், சைன் பை பை ஃபோர்னு வரும். சைன் பை பை ஃபோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பை ரூட் டூன்னு வரும். அப்போ என்ன எடுக்கும், இதில் லாக் ஒன் பை ரூட் டூன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லாக் ஒன் ப்ளஸ் லாக் ஒன் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் ரூட் டூ, லாக் ரூட் டூ மைனஸ் லாக் ஒன் பை ரூட் டூன்னு கிடச்சிக்குது. ஸோ நமக்கு தெரியும் லாக் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். அதாவது லாகில் வந்து லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய், லாகில் மைனஸ் டம் இருந்ததுன்னா அந்த மைனஸ் என்ன ஆகணும், டிவைடாக மாறும். அப்போ என்ன ஆகும்னா இது லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு என்ட்ரி பண்ணிடலாம். லாக் எக்ஸ்ன்ற ரூட் டூ, லாக் ஒய் ஒய்ன்றது ஒன் பை ரூட் டூ. ஸோ இந்த ரிசல்ட் வைஸாக என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம என்ன அடிக்கும், லாக் எக்ஸ் எக்ஸ்ன்றது ரூட் டூன்னு என்ட்ரி பண்ணுங்க, டிவைட் பை ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் பை ரூட் டூ. ஸோ இதில் ஒன் பை ரூட் டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த ரூட் டூ என்ன ஆகிடும், மேலே வந்துடுமா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த இடத்துல லாக் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ரூட் டூ இன்ட்டு ரூட் என்ன கிடைக்கும், டூன்னு வந்துடுமா. ஸோ இதுலேருந்து என்ன ஆகினா லாக் டூ வந்துடும், லாக் டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.